அன்றாட வாழ்வில் என்று முதல் ஆனந்தம் காண்பீர். இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும். தேவனுக்கே உரிய முதல் இடத்தை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது அவசியம். நம் வாழ்வின் முதன்மையான இடம் இது. ஆமே. விக்கிரகங்களுக்கு விலகி இருங்கள். வேதாகமம் சொல்கிறது, நம் வாழ்க்கையில் தேவனுக்கு மட்டுமே உரிய முதல் ஸ்தானத்தை வேறு எதற்கும் கொடுக்க வேண்டாம். அவைகளை விட்டு உன்னை விலக்கி காத்துக்கொள். கவனமாக வாழ வேண்டும். நம் வாழ்வை பரிசோதிக்க வேண்டும். தேவனுக்கே முதன்மையான இடத்தை கொடுத்து விட வேண்டும். வேதவசனங்களை அறிவீர்கள். முதலாவது தேவராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மிக உன்னதமான வேதவசனம் இது. உங்கள் பணத்தில் தேவனுக்கு முதலிடம், உங்கள் நேரத்தில் தேவனுக்கு முதலிடம், தீர்மானங்களிலும் தேவனுக்கு முதலிடம். ஒழுங்காக ஒரு தரமான நேரத்தை அனுதினமும் தேவனோடு செலவிட முடியாதபடி சாத்தான் போராடுகிறான் என்று உங்களில் எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? உண்மையாக சொன்னால், இந்த உலகத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் நான் சென்று இந்த கேள்வியை நான் கேட்டாலும், தலைமைத்துவ கருத்தரங்கிலும் போதகர் கருத்தரங்கிலும் கூட ஒரே விதமான பதில் கிடைக்கும். கவனியுங்கள், பிசாசு விரும்பாத ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், தினமும் தேவனோடு நாம் சீராக நேரம் செலவிடுவதைத்தான். நாம் ஆலயம் செல்வதையும் அவன் விரும்புவதில்லை. ஆனால் அனுதினமும் தனியாக நீங்கள் அமர்ந்து ஒழுங்காக தேவனோடு நேரம் செலவிடுவதை அவன் விரும்ப மாட்டான். பிசாசு ஏன் இதை தடுக்கிறான் என்பதை நான் இன்று உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நீங்கள் தேவனோடு செலவிடுகிற நேரம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் மதிக்கத்தக்கதாகும். உங்களோடு சேர்ந்து சில காரியங்களை ஆராயப் போகிறேன். தேவனோடு நேரம் செலவிடுவதால் நமக்கு என்ன கிடைக்கும், அதனால் உண்டாகும் நன்மைகளை உங்களுக்கு காண்பிப்பேன் என்றால், தேவனோடு நேரம் செலவிட இன்னும் நாடுவீர்கள். அதன் மதிப்பை நான் உங்களுக்கு காண்பிப்பது மட்டுமல்லாமல், அதை எப்படி செய்யலாம் என்பதை விளக்கி சொல்ல வீட்டு அறையின் அமைப்பை இங்கு வைத்துள்ளேன். ஏனென்றால் உண்மையை நான் சொன்னால் இப்படி கேட்பார்கள், அதை எப்படி செய்வது? தேவனோடு நேரம் செலவிடும் போது எதை செய்ய வேண்டும்? உண்மையாக சொன்னால், தேவனோடு நேரம் செலவிடுவதை கடினமானதைப் போல சாத்தான் நமக்கு காண்பித்து விட்டான். எளிமையான காரியங்களை கூட கஷ்டமானதாக மாற்றுவது சாத்தானுக்கும் பிரியம், தெரியுமா? ஏனென்றால் அது கஷ்டம் என்று நாம் நினைத்து விடுவோம் என்றால், நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் இருக்கும்படி செய்து விடுவான். தயவு செய்து என்னை கவனியுங்கள். அதிக அக்கறையோடு இந்த செய்தியை கொடுக்கிறேன். தேவனுக்கு நம் நேரத்தில் முக்கியத்துவம் முதலிடம் நாம் கொடுப்பதும், அனுதினமும் ஒழுங்காக அவரை தேடுவதன் அவசியத்தையும் உங்களுக்கு தெளிவாக நான் கற்றுக் கொடுப்பதற்கு தேவன் எனக்கு எப்படியாகிலும் கிருபை அருள்வார் என்று நான் நிச்சயம் நம்புகிறேன். ஏனென்றால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இதுதான் நான் நம்புகிறேன். உனக்குள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இதுதான் என்று நான் நம்புகிறேன். தேவனோடு நீ நேரம் செலவிடாவிட்டால் அவரோடு நீ உறுதியாக இருக்க முடியாது. பலர் சொல்கிறார்கள், தேவனோடு நெருங்கிய உறவு இருப்பதைப் போல எனக்கு தெரியவில்லை என்று. அவரை நீ தேடுகிறாயா? வேதம் சொல்கிறது, அவரை ஊக்கமாக தேடினால், அதாவது அனுதினமும், இது ஒரு சட்டம் என்று நான் சொல்லவில்லை, ஒரு நாள் தவறினாலோ ஓரிரு மணி நேரங்கள் தேவனோடு நேரம் செலவிட இயலாதபடி ஏதாகிலும் நடந்தாலும் நான் குற்ற உணர்வு கொள்வதில்லை. அனுதினமும் ஒழுங்காக ஊக்கமாக தேடுவோம். நம்மில் அநேகர் சாப்பிட அதிகமாக விரும்புகிறோம். எப்போதாவது தான் சாப்பாட்டை இழக்கின்றோம். அடிக்கடி உணவை நாம் இழக்க மாட்டோம், தவறாமல் சாப்பிட்டு விடுகிறோம். வாழ்க்கையின் பல்வேறு காலங்களில் உபவாசியங்கள் என்று ஏன் வேதம் ஊக்கப்படுத்துகிறது என்று கேட்டால், சாப்பிடாமல் இருங்கள் என்று ஏன் சொல்கிறது என்றால், நம் உணவை விட தேவனே நமக்கு முக்கியம் என்பதை தேவனுக்கு தெரியப்படுத்தும்படி உபவாசிக்க வேண்டும். சாப்பிட நேரம் இருக்கும், நாம் சாப்பிட விரும்பினால் உணவைத்தான் நாடுவோம் என்று தெரியுமா? வெளியூர்களில் நல்ல உணவகங்களை நாடி தேடுவதே என் வேலையாக இருக்கும். 50 மைல் தூரத்தில் நல்ல உணவகம் இருந்தாலும் அதை எப்படியாவது கண்டுபிடித்து விடுவேன்.
ஒரு சில உணவு விடுதிகளில் சாப்பிட விரும்புவேன். உணவாராய்ச்சி செய்பவர்களை தேடி கண்டுபிடித்து விடுவேன். தேடுவேன் என்பதன் பொருள் ஏங்கு நாடுதல், முழு பலத்தோடு அதற்காக அலைதல். அதிகாலையில் ஊக்கமாய் தேடுபவர்கள் என்னை நிச்சயமாக கண்டடைவார்கள். அதிகாலை என்பது இரண்டு காரியத்தை குறிக்கிறது என்று சொல்லலாம். ஒரு நாளின் காலையாக இருக்கலாம். இதை ஒரு நியாயப்பிரமாணமாக திணிக்க நான் விரும்பவில்லை. ஆனால் ஒரு நாளில் எதையாவது செய்வதற்கு முன் தேவனை தேடுவோம் என்றால் நன்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் மற்றவைகளால் நாம் நிரம்பப்படுவதற்கு முன்பாக தேவனால் நிரம்புவது மிக ஏற்றதாக இருக்கும். எனவே ஊக்கப்படுத்துகிறேன். ஆனால் பலவிதமான வாழ்க்கை முறைகள் உடையவராக இருக்கிறோம். வெவ்வேறு விதமாக வாழ்ந்து கொண்டும் நாம் இருக்கின்றோம். சிலர் நான் இரவு மனிதர் என்பார்கள். இரவை விட நான் காலையில் தான் அறிவாளியாக திகழ்வேன். இரவு வந்தால் அப்படியே ஆக நமக்கு எது முடியுமோ அதை செய்வோம். ஆனால் ஒரு நாளில் முதல் பகுதியை நாம் தேவனுக்கு கொடுப்பது புத்திசாலித்தனம் என்று வேதம் சொல்கிறது என்று நம்புகிறேன். காலையில் அதிகபட்ச நேரத்தை தேவனுக்கு கொடுக்க உங்களால் இயலாவிட்டாலும் கொஞ்ச நேரமாவது அப்போது அந்த நாள் நன்றாய் ஆரம்பமாகும். அதிகாலையில் எழும்பி தேவனை தேடினவர்கள் வேதத்தில் ஏராளமானோர் இருக்கிறார்கள். தேவனை தேடுவதற்காக ஒரு அரை மணி நேரம் முன்னதாக விழிப்பதால் எதையும் இழக்கப் போவதில்லை. இரவில் தூங்குவதற்கு முன் இயல்புக்கு மாறாக அரை மணி நேரத்திற்கு முன்பே டிவியை அணைத்து விடுவதால் பேரழிவு எதுவும் நேராது. அந்த நேரத்தை நாம் அதிகாலையில் தேவனோடு செலவிடலாம். அனைத்தின் முதற்கனி தேவனுக்கு உரியது. முதற்பங்கை நாம் தேவனுக்கு கொடுத்தால் மீதம் ஆசீர்வதிக்கப்படும். இன்று மக்கள் தோய்ந்து நேரமின்றி இருப்பதற்கு காரணம் தேவனுக்குரிய நேரத்தை அவர்கள் தேவனுக்கு தராததுதான் என்று என்னால் சொல்ல முடியும். என்னிடம் போதிய பணம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு முதலாவது நாம் என்ன சொல்கிறோம்? தசம பாகம். நாம் தேவனுக்கு கொடுத்தால் நம் பணத்தை ஆசீர்வதிப்பார். மீதமுள்ள 90% 100% மாறிவிடும். தசம பாகம் தராவிட்டால் அது சபிக்கப்படும். தேவன் கேட்கும் பங்கை தேவனுக்கு கொடுத்து விடுவோம் என்றால் மீதமுள்ளதை ஆசீர்வதிப்பார். நேரம் விஷயத்திலும் கூட இப்படியே தான். உங்களுக்கு போதிய நேரம் இல்லை என்றால் தேவனுக்கு அதிக நேரம் கொடுக்க வேண்டும். போதிய பணம் இல்லாதவர்களுக்கு என்ன சொல்கிறோம்? அதிகமாக விதை. விதையைப் போலவே நேரத்தையும் விதைப்போம். மீதமுள்ள நேரத்தை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நான் சொல்லுகின்றேன். நாம் அறியாமலேயே மிக எளிதாக 30 நிமிடமோ அல்லது 1 மணி நேரமோ அல்லது 2 மணி நேரத்தையோ வீணாக பயனற்றதாக கழித்து விடுகின்றோம், தெரியுமா? பிறகு அந்த நாளின் முடிவில் விரக்தி அடைந்து எப்படியாக நாம் புலம்புகின்றோம். இந்த நாள் எப்படி போச்சுனே தெரியல, செய்ய நினைச்ச ஒன்றையுமே சாதிக்கலையே, நாள் முழுவதும் எதோ வந்து அதை தடுத்துடுதே. அனைவருக்கும் எப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிப்பது இயல்பே. ஆனால் எப்படிப்பட்ட காரியங்கள் அடிக்கடி நமக்கு சம்பவிப்பதற்கான காரணத்தை மீண்டும் சொல்கிறேன். தங்களுடைய நேரத்தில் தேவருக்கு முதலிடம் கொடுக்காததால் தான் அநேகர் தோய்வுற்று உள்ளார்கள் என்று நான் நம்புகின்றேன். இதை நீங்கள் ஒத்துக்கொள்கின்றீர்களா? தேவனோடு செலவிட நேரம் இல்லை என்று நினைக்கின்றோம். ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், தேவனோடு நேரம் செலவிடாவிட்டால் தாய் சொல்வதை கேளுங்கள். தேவனோடு செலவிடாவிட்டால் உன் வாழ்க்கையில் ஒன்றுமே வாய்ப்பது இல்லை. இதையே என்று சொல்ல விரும்புகிறேன், தாயாக சொல்லுகிறேன். உங்களை இரண்டாய் கிழித்து இந்த கருத்துக்களை அப்படியே உங்களுக்குள் வைத்து மீண்டும் ஒன்றாக ஒட்டி அனுப்பிவிட விரும்புகிறேன். நீங்கள் தேவனோடு நேரம் செலவிட போராடுவதை அறிவேன். எப்படி என்றால் நானும் பல வருடமாக அதே போராட்டத்தை போராடினேன். பிறகு தேவன் என்னிடம் எப்படி சொன்னார்? ஜாய்ஸ், நீ உயிரோடு இருக்க மாட்டாய். நீ இவற்றை செய்து கொண்டிருந்தால் பிழைக்க மாட்டாய். நீ என்னோடு நேரம் செலவிடாவிட்டால் சாத்தான் உன்னை கொன்று விடுவான். அவரே நம் மறைவிடம். மகா உன்னதமானவரின் மறைவில் இருக்கின்றவன் உறுதியாய் நிலைத்திருப்பான். உன் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதா? தேவனோடு நேரம் செலவிட ஸ்திரப்படுவாய். ஒரு நாள் ஆனந்தம், மறுநாள் துக்கமா? தேவனோடு நேரம் செலவிட நீ ஸ்திரப்படுவாய். மகா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கி நிலை கொண்டிருப்பான். அவருடைய சக்தியை எந்த எதிரியாலும் எதிர்க்க முடியாது. அந்த ரகசிய இடத்திற்கு ஒழுங்காக சென்று விடுவாயானால் எந்த பிசாசாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. தேவனோடு நேரம் செலவிடுவது ஆவிக்குரிய யுத்தம். தேவனோடு நேரம் செலவிட்டால் சாத்தானை நாம் அதட்டிக் கொண்டிருக்க தேவையே இல்லை. இந்த பட்டணத்திற்கு 3 நாளுக்கு முன்பதாகவே வந்து இங்குள்ள சாத்தானின் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் தகர்த்தெறிய முயற்சி செய்ய தேவையே எனக்கு இல்லை. இயேசு அதை செய்யவில்லை. அவர் பட்டணத்திற்கு வந்தால் பிசாசு ஓடிவிடுவான். ஏன் தெரியுமா? அவருடைய வாழ்வில் பிதாவினுடைய சமூகம் இருந்தது.
எப்படி என்றால் அதிகாலையில் விழித்து அனைவரையும் விட்டு தேவனை தேட தனியாக செல்வார். பிசினஸ் மீட்டிங்கை விட்டுவிட்டு தேவனை தேடுவதற்கு இயேசு சென்றிருப்பாரோ? ஆம், சென்றிருப்பார். வியாதியஸ்தரை விட்டு விலகி சென்றார், புண்படுத்தினோரை விட்டு சென்றார். எப்போது அனைவரையும் விட்டு விலகி தேவனை தேட செல்ல வேண்டும் என்று அறிந்திருந்தார். நாம் அப்படி செல்லாவிட்டால் விளிம்பிற்கே சென்று விடுவோம். நான் நம்புகிறேன், இனி சமாளிக்க முடியாது என்று இயேசு நினைத்த போதெல்லாம் அவர் தனியாக விலகி சென்ற புத்துணர்வு பெற்று திரும்பி வந்தார் என்று நம்புகிறேன். நீண்ட நேரத்தையும் அவர் எடுக்கவில்லை. ஒரு தொழிலதிபருக்கு என்ன சம்பவிக்கும்? முக்கிய வேலையில் இருக்கும் அதிக பொறுப்புகள் நிறைந்த பல தொழில்களை நடத்தும் ஒரு தொழிலதிபர் உண்டு என்று வைத்துக் கொள்வோம். அவர் ஒரு நாளைக்கு 3 முறை தனது அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டு இவ்வாறு சொல்லுவது மிக நன்மையானதாகும். தேவனே, உம்மை நேசிக்கிறேன். நீர் எனக்கு தேவை. நீரின்றி என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது. நான் அடைந்துள்ள எல்லாவற்றையும் நீர் எனக்கு கொடுத்தவைதான். நீரே எனக்கு புத்துணர்வு ஊட்டும், என்னை பலப்படுத்தும். நான் உம்மை மகிமைப்படுத்தவே இங்கே இருக்கின்றேன். எனவே நீர் விரும்பும் வண்ணம் நான் நடந்து கொள்ள எனக்கு உதவும். நன்றி ஆண்டவரே, நீர் எனக்கு மிகவும் முக்கியம் என்பதை சொல்லத்தான் ஒரு நிமிடம் வந்தேன். மீண்டுமாய் நன்றி சொல்கிறேன். ஆமென். எழுந்திருக்க முடியும் என்றால் பிறகு வேலை செய். வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் தா. வேண்டும் போது மட்டும் உதவி பெறும்படி அவரிடம் ஓடி பிறகு நாம் அவரை மறந்து போவதற்கு அவர் ஏதோ வானமண்டல கிறிஸ்துமஸ் தாத்தா அல்ல. மனிதர்கள் தேவனை எப்படி விட்டு விலகிச் சென்றார்கள் என்று எரேமியாவில் முதல் 4 வசனங்களை வாசித்து காண்பித்தேன். ஜனங்கள் என்னை விட்டுவிட்டார்கள், என் ஜனங்கள் விட்டுவிட்டார்கள். ஏராளமான நாட்கள் கடந்தன, உங்களிடம் இருந்து ஒன்றையும் கேட்கவில்லை என்கிறார். வேதத்திலேயே இதுதான் சோகமான வசனம் என்று நினைக்கின்றேன். நேரமிடு. நேரமும் பணமும் தேவனுக்குத்தா. தேவனுக்கு கொடுப்பது ஒரு இழப்பு அல்ல. தேவனுக்கு நேரம் கொடுத்தால் அதை இழக்க மாட்டோம். விதைக்கிறோம், தேவன் அதை திரும்ப தருவார். அனைத்திலும் தேவனுக்கு முதல் பங்கை தருவது பெருக்கத்திற்கு தகுதியாக்குகிறது. ஓ, நான் சொல்கிறேன், தேவனது பெருக்கல் நம் வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்றால் இனிமையாக இருக்கும். ஏனென்றால் நம்மிடம் இருப்பதை எடுத்து அவர் அதை பெருக்க ஆரம்பித்து விடுவார். நீங்கள் பெருகும் போது வேகமாய் அதிகரிப்பீர்கள். ஆமென். ஒருவேளை தேவனுக்குரிய நேரத்தை கொடுப்போம் என்றால் நமக்கு உதவும்படி யாரையாகிலும் தேவன் அனுப்புவார். தேவனுக்குரிய நேரத்தை அவருக்கு கொடுப்பீர்கள் என்றால் எப்போதும் நீங்கள் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் பிள்ளைகள் அடங்கி கருத்துணர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். சில சமயம் அவர்களே தங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம். ராஜ்யத்தை தேடோ. முதலாவது தேவ ராஜ்யத்தை தேட வேண்டுமாம். தேவனை தேடாமல் தேவ ராஜ்யத்தை தேட முடியும். போதுமான நேரம் இல்லாததை போல இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் ஒரே அளவு நேரம்தான். உனது நேரத்தை நீ என்ன செய்யப் போகிறாய் என்று நீ தீர்மானம் பண்ணு. இந்த கட்டிடத்தில் உள்ள ஒருவர் கூட, கவனியுங்கள், ஒரு நாளிற்கு 1 மணி நேரம் கூட தேவனோடு செலவிட எனக்கு நேரம் இல்லை என்று சொல்பவர்கள் இங்கு இருக்க முடியாது. முயன்றால் முடியும். நீங்கள் இன்று கோஷமிடாமல் ஆரவாரம் செய்யாமல் இருக்கிறீர்களே. செய்ய நினைத்தால் செய்ய முடியும். மோசே காலையில் எழுவார், ஆபிரகாம் அதிகாலையில் எழுவான், யோசேப்பு, தாவீது, யாக்கோபு, இயேசு, மரியாள் சொல்லப்போனால் அருமையானது. மரியாள் அதிகாலையிலேயே எழும்பி கல்லறைக்கு சென்றாள். அங்கு முதல் நபர் அவள் தான். அதிகாலை விழித்தால் சிலவற்றை முதலாவதாக பெற்றுக்கொள்வோம். முதலாவதாக சுவிசேஷம் பிரசங்கித்தது மரியாள் என்று தெரியுமா? பெண்கள் பிரசங்கிக்க முடியாது என்று சொல்லாதே. இதை சிந்தித்ததுண்டா? மரியாள் கல்லறைக்கு சென்றால் அவர் அங்கு இல்லை. பிறகு அவர் தோன்றி அவளிடம் என்ன சொன்னால்? சீடர்களுக்கு இதை சொல்லு, இனியவளே நீ போய் சொல். எனக்கு சொல்வதை போல இருக்கிறது. அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்பதை நீ போய் சொல்லு. ஆமென். மரியாள் தான் முதல் பிரசங்கி. அதிகாலையில் எழும்பி மற்றவர்களுக்கு முன்பாக கல்லறைக்கு சென்றதனால். காரியங்கள் உங்கள் வாழ்வில் திடீரென்று மாறிவிடும். நீங்கள் சொல்லலாம், அதை செய்ய விரும்புகிறேன், ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று.
சரி, என் ஆய்வு நேரத்தில் என்ன செய்கிறேன் என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். இது வித்தியாசமாக இருக்கும் என்பதை அறிந்திருக்கிறேன், ஆனால் அதையே செய்யப் போகிறோம். சரியா? வேத ஆய்வு செய்யும் போது இப்படி உடுத்த மாட்டேன். ஏன் தெரியுமா? பைஜாம் அணிந்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். அது இந்த அளவிற்கு பெரிதாகவும் இருந்துவிடக்கூடாது. முதலாவதாக நான் சொல்வது, இதற்கென்று எந்த சூத்திரமும் இல்லை. இப்படித்தான் தேவனோடு நேரம் செலவிட வேண்டும் என்று எந்தவித சூத்திரமும் கிடையாது. தேவனோடு நேரம் செலவிடும் போது பல வகையான காரியங்களை சேர்த்துக்கொள்வதே மிக முதன்மையான காரியம் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். தினமும் ஒரே விதமான உணவை உண்டால் ஆரம்பத்தில் அது நமக்கு மிக பிடித்ததாக இருந்தாலும் நீண்ட நாட்களாக நம்மால் அந்த உணவை சகித்துக் கொள்ளவே முடியாது. ஒரு வாரத்தில் ஒரு உணவகத்திற்கு பலமுறை செல்வேன் என்றால் என்னால் சகிக்க முடியாது. புதியதாக திறக்கப்பட்ட ஹோட்டலுக்கு மிகவும் விரும்பி சாப்பிட செல்வேன். எனவே வாரத்தில் 3-4 முறை சென்று விடுவேன். பிறகு அந்த இடம் எனக்கு பிடிக்காமலேயே போய்விடும். நாம் செய்யும் காரியங்களில் பலவிதமான வித்தியாசம் தேவை. தேவனோடு நாம் செலவிடும் நேரத்திலும் அப்படித்தான் செய்வோம். ஆக முதலாவது உபகரணங்கள் வேண்டும். ஒரு டேப் ரெக்கார்டர் வேண்டும், இசை ஒளிநாடாக்கள் வேண்டும். ஓ, இங்கே எனக்கு ஒரு குறிப்பு வந்திருக்கிறது, என் பிள்ளைகள் போல் தெரிகிறது, பார்ப்போம். சிநேகிதர் தேவன் தரும் பொக்கிஷம். ஓ, இந்த வாரம் என்னோடு இருக்க வந்துள்ள என் மூத்த மகள் அனுப்பியிருக்கிறாள். தேவனே, நன்றி பிள்ளைகள் நேசிப்பதற்காக. என் பிள்ளைகள் என்னை நேசிப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன். தேவனே, நீர் மகத்துவர். நான் தேவனோடு நேரம் செலவிட அமரும் போது இதோ என் குழந்தையின் போட்டோ. இப்போது ஊழியத்தில் எனக்கு உதவும் 24 வயது குழந்தை டேனி. டேனி, என் வாழ்வில் நீர் செய்யும் காரியத்தினால் பரவசம் அடைகின்றேன். தேவா, உம்மை துதிக்கின்றேன். சாத்தான் அவனை பிடிக்க முடியாது. அவன் மூலமாக நீர் செய்ய விரும்பும் அனைத்தையும் நிச்சயமாக செய்து முடிப்பீர். நன்றி சொல்கிறேன் தேவா, அவனை அபிஷேகித்து அழைக்கின்றீர். நாங்கள் நண்பர்கள். நீர் கிரியை செய்ததற்காக உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே, நீர் மகத்துவர். தேவா, என்று என்ன செய்யலாம் என்று நாம் பார்ப்போம். தேவனை துதிப்போம் என்று 15வது நீதிமொழியை வாசிப்பேன். பலமுறை வாசிப்பேன். என்ன செய்வதென்று தெரியாவிட்டால் அது எந்த நாள் என்பதை பார்த்துக் கொள்வேன். அன்றைய நாளில் நீதிமொழியை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்து விடுவேன். 31 இருக்கிறது. மாதத்தில் 1 ஸ்தோத்திரம். சரி, ஹஹா, இப்படி துவங்குகிறது. மெதுவான பிரதியுத்தரம் உக்கரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். நாவானது தெய்வமே. மறுபடியும் நாவை பற்றி பேசுகின்றீரோ? ஞானிகளின் நாவு அறிவையும் ஞானத்தையும் உபயோகிக்கும், மூடரின் வாயோ புத்தி ஈனத்தை கக்கும். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். ஓ, அதான் தெரியுமே. நேற்று எரிச்சலோடு இருந்தேன். அந்த கேள்வியை தேவியனிடம் கேட்டபோது அவரது தலையை கடித்து துண்டிப்பதை போல சத்தம் போட்டேன். மன்னித்துவிடும். ஆம், அவரிடம் மன்னிப்பு கேட்பேன். நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்த பிறகு மன்னியும், என்னை மன்னியும். அப்போதே எனது அனைத்து பாவங்களையும் மன்னித்துவிடும் தேவா. இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவி நான் செய்த பாவங்களை மன்னியும். என்னை சுத்தமாக்கி மன்னித்ததற்காக நன்றி. நீர் மகத்துவமானவர். உம்மை துதிக்கின்றேன். நீங்கள் விரும்பினால் ஒரு நல்ல வேலையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அடுத்த 30 நீதிமொழிகளை வாசித்து அதில் நாவையும் வாயையும் பற்றி வரும் வசனங்கள் அனைத்தையும் கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அடிக்கடி நான் அப்படி செய்வதுண்டு. எப்போதாவது என் வாயினால் பிரச்சனை வரும் என்றால் நான் நீதிமொழிகளை எடுத்து நான் கோடிட்டு வைத்துள்ள அனைத்து வசனத்தையும் சத்தமாக வாசிப்பேன். பிறகு ஜாய்ஸ் மேரின் சீக்ரெட் பவர் ஆஃப் கன்ஃபெசிங் காட்ஸ் வேர்டு என்ற புத்தகத்தை வாசிப்பேன். அப்புத்தகம் இதுவல்ல, ஆனால் இப்போது அப்படி வைத்துக் கொள்வோமே. அதை எடுத்து வேத வசனங்களை அறிக்கை செய்ய ஆரம்பித்து விடுவேன். எனக்கு பொறுமையே இல்லை என்றால் அகராதியை எடுத்தும் வேதாகமத்தின் பின்பகுதியிலும் பொறுமையின்மையை பற்றி வரும் அனைத்து வசனங்களையும் நான் குறித்து வைத்து கொண்டு அதன் பிறகு கோடிட்டு வைத்த வசனங்கள் அனைத்தையும் அறிக்கை செய்வேன். சில சமயங்களில் எனது நோட்டு புத்தகத்தை எடுத்து எனக்கு பிரச்சனையான காரியத்திற்கு
ஏற்ற வசனங்கள் 10-12 அதிலே எனது கைப்பட எழுதியும் வைத்துக் கொள்வேன். எதிலே கவனம் செலுத்துகின்றோமோ அதிலிருந்து வெளியேறியும் விடுவோம். வசனங்களை பார்க்கும்போது, சாத்தான் அதை வாசிக்கும் போது, வாயால் அதை அறிக்கை செய்யும் போது, எழுதியும் வைக்கும் போது அது நமக்குள்ளே பதிய ஆரம்பித்து விடும். தேவ வார்த்தைகள் இங்கிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே இருக்க வேண்டியது அவசியம். மக்கள் எப்போதும் இப்படி சொல்லுவார்கள், வேதம் வாசிக்கிறேன், ஆனால் 5 நிமிடம் கழித்து அதை அப்படியே மறந்து போய்விடுகிறேன், அதனால் நான் பயனடைகிறேன் என்று என்னால் சொல்ல முடியாது. பாதி நேரம் அது என்னவென்றே புரிவதில்லை. நான் இப்படி சொல்லியிருக்கிறேன் தெரியுமா தேவனே, நான் வேதத்தை வாசித்து ஆராய்கிறேன், 2 மணி நேரம் கழித்து என் நினைவில் சற்றும் நிற்பதே கிடையாது. தேவன் என்ன சொன்னார் தெரியுமா, அது பரவாயில்லை, அதை உனக்குள் போடு, தேவைப்படும் போது அதை நான் வெளியே கொண்டு வருவேன், ஊக்கமாக அதை உள்ளே வைத்துக்கொள். புரிகின்றதா? வேத வசனத்தை உண்மையாக உள்ளே வை, தேவைப்படும் போது நான் வெளியே கொண்டு வருவேன். நினைவுபடுத்திக் கொள் என்று சொல்லவில்லை, உனக்குள் வைத்துக்கொள் என்று சொல்கிறார். நான் ஒன்றை நம்புகிறேன், ஏற்கனவே அதை சொன்னேன், உண்மையாக நம்புகிறேன், என் முழு இருதயத்தோடு நான் அதை சொல்ல முற்படுகிறேன். நாம் நம்முடைய நேரத்தில் என்ன செய்கிறோம் என்பதை விட தேவனை கனப்படுத்துவதே மிகவும் முக்கியமான காரியம் என்று நினைக்கின்றேன். இது மிகவும் முக்கியமானதாகும். நான் மற்றவைகளுக்கு விலகி வாழ்வதே தேவனை கனப்படுத்துவது என்று நினைக்கின்றேன். அதற்கென்று ஒரு இடம், உங்களுக்கு பிடித்த நாற்காலி, வீட்டிலேயே பிடித்தமான ஒரு இடம், சகல வசதிகள் கொண்ட உங்களுக்கு பிடித்தமான இடமாக இருக்க வேண்டும். டேப் ரெக்கார்டர் அவசியம், கேசட் தேவை, இசை கேசட் அவசியம். நாம் வாசிக்கும் சில புத்தகம், சில சமயம் ஒரே நேரத்தில் 6 புத்தகம் வாசிப்பேன். ஒரு நாள் ஜெபம் பற்றிய புத்தகத்தையும், மறுநாள் கீழ்ப்படுதலை பற்றிய ஒரு புத்தகத்தையும் வாசிப்பேன். இப்போது நான் ஜபத்தை பற்றி ஒன்றையும், பயபக்தியை பற்றி ஒன்றையும் வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். சமாதானத்தை பற்றி புதிய புத்தகமும் வைத்துள்ளேன். வெவ்வேறு நாட்களில் வெவ்வேறு காரியங்களை செய்வேன். இதையெல்லாம் சேர்த்து குழப்பிக் கொள்ளாதே. தேவரோடு நேரம் செலவிடுவதை மிஞ்சின பக்தி ஆக்காதே. இந்த நிகழ்ச்சியின் மூலம் தெய்வ வார்த்தைகளை கொண்டு நான் உங்களுக்கு அனுதினமும் உதவி செய்கிறேன் என்று ஜெபித்து விசுவாசிக்கிறேன். எனக்கும் உதவுங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். 1000கணக்கானோர் எங்களோட ஊழிய பங்காளர்களாக மாறுவது எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவே இருக்கும். உலகமெங்கிலும் வேதனைகளோடு இருக்கும் மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து சேவை செய்ய எமது பங்காளர்களாக மாறுங்கள். பங்காளரானால் நாங்கள் செய்யும் அனைத்திலும் பங்கு உங்களுக்குண்டு. தேவனுக்கு உங்கள் வாழ்வில் முதலிடம் கொடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நேரத்தில் அவருக்கே முதலிடம் தா. பண விஷயத்தில் தேவனோடு நேரம் செலவிடுவதிலும் தேவனோடு நாம் நெருங்கும் போது மற்றவர்களுக்கு இன்னும் அதிகமாக உதவ வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுவதை கவனிப்பீர்கள். எங்களோடு பங்காளர்களாகுங்கள், எங்களுக்கு நீங்கள் தேவை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.